நம்மால் முடியும் களப்பணிகள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பலவித களப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய களப்பணிகளை பத்தின ஒரு பதிவு தான். இந்த களப்பணியோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு குழுவினர், அதாவது நம்ம வந்து உதவிடத்துக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி, உதவிடத்தான் பிறந்தோம்னு ஒரு குழுவை, அதாவது தன்னார்வ குழுவை வந்து உருவாக்கி நம்ம நம்மால் முடியும் குழு மூலமாக ஒரு இடத்த தேர்வு பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஓவியம் வரையலாம்னு திட்டமிட்டிருக்காங்க. அந்த களப்பணியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குழுவினர் வந்து தொடர்ந்து அடுத்து செய்யப்படுற பணி வந்து இந்த கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடலை ஒட்டி இருக்கக்கூடிய சுவற்றில் ஒரு வண்ண ஓவியம், அதாவது இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க வந்து வரையக்கூடிய ஓவியம் கிடையாது, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருங்கிணைச்சது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய விஜய் வந்து இந்த டீமை ஒருங்கிணைச்சு இந்த களப்பணிக்கு வந்து தன்னார்வல எல்லாரையுமே வர வச்சுட்டு இருந்தாரு. நம்மால் முடியும் என்ற ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்துருக்கேன் புதிய தலைமுறையில். இதுக்கு முன்னாடி திருப்போரூரில் வந்து நெகிழியில்லா திருப்போரூரா மாத்திர ஒரு டீம் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன். இதை வந்து நாங்கள் விழிப்புணர்வு ஓவியமாகவும் வரைஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு சில விஷயம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விழிப்புணர்வு வண்ண ஓவியங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எடுத்திருக்கோம். எங்கெங்கே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பஸ் ஸ்டாப். ஜென்ரலாக பப்ளிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா ஏற்றுக்க மாட்டாங்க, நின்று கேட்க அவங்க டைம் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி சுவரில் வந்து வரைபடம் வரைஞ்சோன்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் அது என்ன அப்படின்ற மாதிரியாவது நினைப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் அது என்ன தெரிஞ்சுக்க ட்ரையாவது பண்ணுவாங்க. இங்கே ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரஸ்ட்புரம், கோடம்பக்கம் ட்ரஸ்ட்புரம் இடத்துல ஒரு சுவரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சுவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெறும் பொதுமக்கள் வந்து யூரின் அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் குப்பையும் கூட மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த முதல்ல சுத்தப்படுத்துறதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். சுவற்றில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வன்கொடுமையை தடுக்கக்கூடிய விதமாகவும், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும், நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை வந்து ஓவியமாக வரையலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. நான் சூஸ் பண்ணியிருக்க ஒரு ஓவியம் இங்கே பார்த்தீங்கன்னா, பெண்கள் வன்கொடுமை. இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வந்து பெரியார் போன்ற தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள் வந்து பெண்களுக்காக போராடி இருக்காங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு வந்து குறைஞ்சிட்டு வருது. அதை வந்து நம்ம நிலைநிறுத்தணும், அவங்க பெண்களுக்கான பாதுகாப்பை நம்ம அதிகரிக்கணும். நம்ம போன்ற இளைஞர்கள் தான் வந்து இதை முன்னெடுத்து நம்ம கொண்டு போகணும். அதுக்காக இந்த ஓவியத்தை வந்து ஒரு ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து விவசாயிகளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால வந்து தண்ணீரை சேமிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வரைஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த புற்றுநோய் இந்த விஷயம் இருக்குது, இதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதையும் வந்து எடுத்து வரையலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 25 பேர் இருக்கோம், எல்லாம் இணைந்து தான் இப்போ வந்து வரைய போகிறோம். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, சிசு கொலையை வந்து தடுக்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பெண் சிசு கொலை தடுப்பு வந்து அப்படின்ற தலைப்பை நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த பணியை வந்து தன்னார்வத்தோட செஞ்சு இதை ரொம்ப ஒரு கலையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த பகுதி மக்களும் இதை வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி வால் பெயிண்டிங் பண்றதுனால அது என்னன்னா, ஒரு 3 மாசம் ஒரு 4 மாசம் வந்து அங்க இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுவும் பழைய மாதிரி தான் மாறிட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த பண்றதுனால அதை பார்த்துட்டு தப்பு பண்றாங்கல்ல, ஒரு 10 பேர்ல ஒருத்தர் திருந்தினாலும் அது எங்களோட வெற்றி தான். இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா, புதுசா வந்தவங்க கூட, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு பழக்கம் இல்ல அப்படின்றவங்க கூட ஆர்வத்தோட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி பிளேஸுக்கு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் அங்க போனா நிறைய அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ் மண்ணெலாம் கிடக்கும். நாங்கள் ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து சுண்ணாம்படிப்போம். சுண்ணாம்படிச்சு எனக்கு படம் வரைய தெரியாது, பட் மற்றவங்க வந்து படம் வரைவாங்க, அதில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு கலர் மட்டும் பண்ணுவோம். இதான் வந்து பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. இந்த டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சிந்தனைகள் வந்து நிறையா இருந்தது. அப்புறம் வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்புறம் வந்துட்டு நாங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வரைஞ்சிட்டு இது வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணுவோம். சரி ஓகே அப்படிங்கும்போது நம்ம வந்து சிந்தனைகள் நிறைய இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் நம்மளே வந்து இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ இப்போ பெயிண்டிங் பண்ணும்போது நமக்கும் அது நம்மளாலே எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப
ஆசை போகணும்னு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். இங்கே வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணோம், பெயிண்டிங் பண்ணோம், எல்லாம் எங்கள் கூட நல்லா மிங்கிள் ஆனாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பாண்டிங்கோடு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணோம். நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணோம், நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. என்னுடைய ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணி தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அதனால் நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். தினமும் காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பிட்டு என்ன ஈவெண்ட் இருக்கோ மண்டே டு ஃப்ரைடே பண்ணிட்டு என்ன முடியுமோ நம்மளால் சின்ன உதவி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். சரி சாட்டர்டே சண்டே ஃபுல் டைமாக பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக இதே ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. எல்லாருமே வந்து என்னோட ஏஜ் பசங்க பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ண போடுவாங்க. நான் என்ன நினைச்சேன்னா சரி நம்ம எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் வரல, வீட்டில் வந்து என் தங்கச்சி வேறு கூட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு ஊக்கவித்துட்டு இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு லெட் ஸ்ப்ரெட் வாலண்டியர்ஸம் மாதிரி நம்மளால் முடிஞ்சது பண்ணுறது. ஸோ காலையிலேருந்து இந்த வெயிலை கூட பொருட்படுத்தாமல் இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கலப்பணி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு போன மக்கள் அவங்க திரும்பி இந்த பக்கம் வரும்போது ஒரு வண்ணமயமான ஒரு விழிப்புணர்வு ஓவியங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவராக அது மாறி இருக்குது. இளைஞர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் ஒரு ஓவியன்றதுனால அவங்க ஒவ்வொரு பாழ்பட்டிருக்கக்கூடிய அந்த செவர்கள் சரிப்படுத்தி அந்த இடத்துல வாலண்டரியாக அவங்களே வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க படங்கள் வரைஞ்சி அது பொதுமக்கள் பார்வைக்கு அதை கொண்டு போய் அதை பார்ப்ப அந்த ஓவியங்களை பார்க்கும்போது அவங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் நாமும் நம்மளுடைய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம நிறைய குப்பை போடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு இந்த இளைஞர்கள் வேலை செய்கிறது எனக்கு ரொம்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால அவங்கள உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். திருவொளி ஒன்றை பிரித்து இரு கரம் சிறகாய் பிரித்து ஒரு குடை கீழே திரடோ நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும். ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் ஒரு சமூக மாற்றம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இரண்டு கலப்பணிகளை வந்து நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஒரு மாற்றம் தொடர்ந்து நீடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது.